வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு நிலைமை தொடர்பிலே பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி கோட்டாபாய. இலங்கையில் 3 மாதங்களில் மக்கள் உயிரிழக்கும் அபாயம். தங்க நிறத்திற்கு மாறும் ஈபிள் கோபுரம், ஒரு சுவாரஸ்ய தகவல். சுவிஸ் குடியுரிமை பெறுவதற்கு எந்த மொழி தெரிந்திருக்க வேண்டும்? உக்ரைனின் போராளியாக மாறிய பத்திரிகையாளர் மரணம். 16 வயதில் கோடிக்கணக்கான சொத்து தற்கொலை செய்து கொண்ட டீனேஜ் இளம்பெண். இப்போதுதான் புதிதாக களமிறக்கப்பட்ட ரஷ்யாவின் அதிநவீன போர் வாகனத்தை துவசம் செய்த உக்ரைன் வீரர்கள். அணு ஆயுத ஏவுகணை பயிற்சியில் புடின் படை, ரஷ்யா மறைமுக எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் அமைச்சர்களினால் தான் சிக்கலில் நாடு உள்ளதாக இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நல்ல தொலைநோக்கு பார்வையும் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டமும் தமக்கு இருந்த போதிலும் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். ஊழல் நிறைந்த அமைச்சரவை காரணமாக தன்னால் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியாமல் போனதாக இலங்கை ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருந்தது. அண்மையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என மக்கள் இலங்கையில் போராட்டம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையின் நெருக்கடி காரணமாக இன்னும் 3 மாதங்களில் இலங்கையில் பல்வேறுபட்ட பொதுமக்கள் பலர் உயிரிழப்பார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இணையதளம் ஒன்றுடன் விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவர் மகிந்த அமரவீர இதனை தெரிவித்தார். தற்போதைய நிலைமை தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல எச்சரிக்கைகளை விடுத்துள்ள போதிலும் பொதுஜன பெரமுன அந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்து தங்கள் கட்சியை அவமதிப்பதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். எதிர்காலத்தில் உணவு மற்றும் அத்தியாவசியம் மருந்து பற்றாக்குறையினால் பெருமளவிலான மக்கள் இறக்க நேரிடும் என சுட்டிக்காட்டிய அமரவீர சர்வகட்சி கட்டுப்பாட்டு முறைமையை உருவாக்குவதே ஒரே தீர்வு எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ராஜபக்ஷ ஆட்சியானது வெளிப்படையாக நடவடிக்கைகளுக்கு புறம்பான ஊழல் மோசடிகளில் ஈடுபடும் சந்தர்ப்பமாக இருக்கின்றது எனவும், அந்த சந்தர்ப்பங்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தால்தான் இன்று உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். 2024 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை ஒட்டி பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரானது தங்க நிறமாக மாறவுள்ளது. 1907 தங்க நிறத்தில் ஜொலித்த இரும்பு பெண்ணன் அழைக்கப்படும் ஈபிள் கோபுரத்திற்கு பலவர் நிறங்கள் தீட்டப்பட்டது. முதலில் சிகப்பு நிற வர்ணம் பூசப்பட்ட அந்த கோபுரம் ஒலிம்பிக் போட்டிகளையொட்டி ஒலிம்பிக் மெடல்களை பிரதிபலிக்கும் வர்ணங்களில் பழுப்பு மஞ்சள் நிறத்திற்கு மாற உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே ஒலிம்பிக் போட்டிகளின் போது ஈபிள் கோபுரத்தை பார்த்தால் அது தங்க நிறத்தில் ஜொலிக்கும் எனவும், ஈபிள் கோபுரத்தை மறுபுறத்திலிருந்து பார்க்கும்போதும் தங்க நிறத்தில் தான் ஜொலிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈபிள் கோபுரத்தின் அடியிலே உள்ள இடமும் மக்கள் நடந்து செல்லும் வகையிலே பாதசாரிகளுக்கான இடமாக மாற்றப்பட உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கதாகும். சுவிஸ் நாட்டின் குடியுரிமை பெற விரும்புவோர் சுவிட்சர்லாந்தின் தேசிய மொழிகளில் ஒன்றாவது புலமை பெற்றுத்தல் நிரூபிக்க வேண்டும் எனவும், சுவிட்சர்லாந்தில் 4 மொழிகளில் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவையாவன ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு, இத்தாலி மற்றும் ரோமாஷ் மொழி ஆகியனவாகும். சுவிஸ் குடியுரிமை பெற விரும்புவோர் இந்த 4 மொழிகளில் 1 மொழியிலாவது புலமை பெற்றிருக்க வேண்டும் எனவும், சுவிட்சர்லாந்தில் ஆங்கிலம் பரவலாக பேசப்பட்டாலும் சுவிட்சர்லாந்தின் அதிகாரப்பூர்வ மொழி அல்ல என்பதனால் ஆங்கில புலமையை சுவிஸ் குடியுரிமை பெறுவதில் அது உதவாது எனவும் கூறப்பட்டுள்ளது. சுவிஸ் குடியுரிமை விண்ணப்பிப்போ சுவிஸ் தேசிய மொழி ஒன்று எழுதுவதில் A2 மட்டத்திலும் பேசுவதில் B1 மட்டத்திலும் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. உக்ரைனின் ரஷ்ய படைகளுக்கு எதிராக சண்டையிட சிப்பாயாக மாறிய பத்திரிகையாளர் உயிரிழந்துள்ளதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனிய தொலைக்காட்சி நிருபர் ஒருவர் வடகிழக்கு நகரமான லெகின் வெளியே நடந்த சண்டையில் கொல்லப்பட்டதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 36 வயதான அந்த பத்திரிகையாளர் ரஷ்ய படையெடுப்பிற்கு பிறகு 2 மாதங்களுக்கு மேலாக மோதலில் இறந்த 8வது பத்திரிகையாளர் ஆவார். தேசபக்தி கொண்டவர் மற்றும் நேர்மையானவர். எப்போதுமே வீண் பேச்சு இல்லாதவர். மேலும் அவர் எப்போதும் துணிச்சலானவர். வரிசையில் முதலாவதாக நிற்பவர் என ஜெலன்ஸ்கி அதிகாலையில் வெளியிட்ட வீடியோ ஒன்றிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மோதல் மண்டலங்களிலிருந்து புள்ளி விவரங்கள் தருவதில் பெயர் பெற்ற மாகோவ் ஆண்ட்ரோரிக்காவிலிருந்தும் பணியாற்றியிருந்தார் என கூறப்படுகிறது. உக்ரைன் கிழக்கு பகுதியில் 2 ரஷ்ய மொழி பேசுபவர்கள் பிரிவினைவாத குழுக்கள் கிளர்ச்சியாளர்கள் நடத்தியைத் தொடர்ந்து 2014 மோதலில் போராடியிருக்கின்றார் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.
அமெரிக்காவை சேர்ந்த 16 வயதான நடிகையும் கோடீஸ்வரியுமான கைலியா போஜே தற்கொலை செய்து கொண்டார். டோட்டர் அண்ட் டிசாஸ் என்ற தொலைக்காட்சி தொடரை நடத்தியதன் மூலம் பிரபலமான அவர் கைலியாவார். இவரின் சொத்து மதிப்பு 1.5 மில்லியன் டாலர் ஆகும். இந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றார்கள். கைலியா குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திறமையான பெண்ணான கைலியாவுக்கு பிரகாசமான எதிர்காலம் காத்திருந்தது. துரதிருஷ்டவசமாக பூமியில் வாழக்கூடிய வாழ்வை அவள் முடித்துவிட்டாள் எனவும் அவருடைய மரணம் எங்களுக்கு அதிர்ச்சியையும் வேதனையையும் கொடுத்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. எங்களிடம் இதை சொல்ல வார்த்தைகளை இல்லை. சில சமயங்களில் எங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை மதித்து தொந்தரை செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் என கூறப்பட்டுகிறது. எதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார் தொடர்பான பல்வேறு விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை எனவும் ஒரு பக்கம் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ரஷ்யா முதன்முறையாக போரில் களமிறங்கிய அதிநவீன போர் வாகனம் ஒன்றை உக்ரைன் படைகள் துவசம் செய்துள்ளன. 4 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள T-13M எனும் அந்த ரஷ்ய டேங்கின் வெளிப்பக்கம் எஃகினால் உருவாக்கப்பட்டதாகும். தன்னை வேறு போர் வாகனங்கள் தாக்குவதால் லேசர் ஒளிக்கட்டை மூலம் குறிவைத்தால் உடனே தானாகவே புகை வெளியிடும் குண்டுகளை வீசும் அதிநவீன போர் வாகனம் இதுவாகும் எனவும் கூறப்படுகிறது. அந்த போர் வாகனம் இப்போது முதலிலே போரில் பயன்படுத்துகின்றோம் எனவும் கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த அதிநவீன போர் வாகனத்தை ரஷ்யன் படைகள் தாக்கி அழித்துள்ளன. T-90M போர் வாகன விமானம் முதல் பல்வேறு டாங்கிகளை உக்ரைன் வீரர்கள் அழித்து அழிக்கும் வீடியோ ஒன்றும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் கீவில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக உக்ரைன் இராணுவ வீரர்களும் தகவல்கள் வெளியிட்டுள்ளார்கள். உக்ரைனின் ரஷ்யா படையெடுப்புக்கு மத்தியில் கிலிகிராண்டில் மேற்கு பகுதியில் அணு ஆயுத தாக்கி செல்லும் ஏவுகணை தாக்குதலை தனது படைகள் பயிற்சி செய்து வருவதாக ரஷ்யா எச்சரிக்கும் வகையிலே அறிவித்துள்ளது. உக்ரைனின் போர் தொடங்கி 70 நாள் ஆகிறது. 2nd உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவின் மிக மோசமான அகதிகள் நெருக்கடி இந்த போரால் ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதோடு 13 மில்லியனுக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்து வருகிறார்கள். இந்த படையெடுப்பை சிறப்பு இராணுவ நடவடிக்கை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா உட்பட மேற்கத்திய உக்ரைன் ஆதரவு ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா எதிராக போராட்ட தடைகளை விதித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள இன்னும் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.